அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான விளாக் தான் வந்து பார்க்க போறீங்க. அந்த விளாகில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து மும்பையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ஒன்று பார்த்தேங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கப் சாட் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டோட பேர். இந்த சாட் நிறைய சாட் நீங்கள் வந்து சாப்பிட்ருப்பீங்க. இந்த சாட் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு, ரொம்பவே வித்தியாசமாக வந்து பண்ணாங்க, எனக்கு ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ்ட் ஆனேன் அந்த சாட்டு. ஸோ அது எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இது உங்களுக்கு திடீர்னு குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி தரணும் அப்படின்னா இந்த சாட் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா ஒரு சான்ஸே இல்லாத ஒரு ஸ்நாக்ஸா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சாட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நல்ல பெரிய தக்காளியாக வேணும். இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தக்காளியாக எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளி இல்லாமல் பெங்களூர் தக்காளி சொல்லுவாங்களே அது மாதிரி தக்காளி நல்லா பெருசாக வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெருசாக நீங்கள் எடுத்துக்கிட்டானா அந்த கப்பை வந்து செய்யறதுக்கு உங்களுக்கு பெருசாக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன் இது மாதிரி வந்து பொடி பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை மாதிரி வந்து பொறி வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து பண்ணுறதுக்கு, அதோட சேர்த்து நிலக்கடலை அதுக்கப்புறம் வந்து தனியா பொடி வந்து நான் தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி சில்லி பவுடர், அப்புறம் உப்பு பெருங்காயம் வேணும். அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி கார்னில் வந்து சிப்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த சூப்புக்கெலாம் கூட போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் வந்து உங்களுக்கு சால்ட் போட்டது வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து தேவையான பொருட்கள். இப்போ வந்து இந்த சாட் ஐட்டம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்கு பேஸ்டாக வந்து கலக்கிட்டு இருக்கேங்க. இப்போ இந்த தக்காளியை நம்ம பஜ்ஜி வந்து எப்போதுமே வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம் இல்லையா, இப்போ தக்காளியை நம்ம வந்து பஜ்ஜி மாதிரி போடுறாங்க. அதுவே வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது எப்படின்ட்டு. நல்லா திக்காக கரைச்சிக்கிட்டு இது மேலே வந்து தக்காளியை நல்லா முக்கி எடுத்து பஜ்ஜி மாதிரி போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா பெரிய தக்காளியாக வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கரெக்டாக வரும். நல்லா வந்து தக்காளி கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு போட்டிங்கன்னா தான், திக்காக போட்டிங்கன்னா தான் கப்பு வந்து உங்களுக்கு திக்காக கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வந்திருக்கு இல்லையா, இதில் வந்து கப்பு மாதிரி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அப்படியே தக்காளி தனியாக கப்பு தனியாக வந்துடும். இந்த கப்பை வச்சு தான் நம்ம வந்து சாட் வந்து பண்ண போகிறோம். அந்த தக்காளியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த சாட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் அந்த வேக வச்சு வச்ச தக்காளியை துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். அதோட சேர்த்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து நல்ல வெங்காயம் தேவையான அளவு, சாட்டுக்கு தேவையான அளவு வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை நல்லா கட் பண்ணி நிறையாவே போட்டுக்கோங்க, தேவையான அளவு காரம், இதுக்கப்புறம் தனியா பவுடர், இந்த பொரி சொன்ன மாதிரி தனியா பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் நிலக்கடலை தேவையான அளவு போட்டுட்டு இதோட சால்ட்டு தேவையான அளவு போட்டுப்போம். சால்ட்டு வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு வந்து லெமன் வந்து நான் ஸ்பிரிஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கப்பில் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி உங்களுக்கு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகிட்ட வந்து கேட்டேன். ஆக்சுவலி ஸ்ரீக்கு சாட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு வந்து உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின் தான் வந்து சொன்னார் என்கிட்ட. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹாப்பி.
ஸோ இந்த சாட் ஐட்டம் உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்ஸ் இன் ஏ வைல் வந்து கண்டிப்பாக பண்ணி சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் ரிவ்யூக்காக ஜெர்மன் சில்வர் பூஜா ஐட்டம் வந்து வந்திருக்கு, அதை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பொதுவாக ஜெர்மன் சில்வர் வந்து நம்ம எல்லாராலையும் சில்வர் வந்து வாங்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல் காம்போசிட் வந்திருக்கு நமக்கு. ஒரு குத்து விளக்குலேருந்து ஆரம்பித்து ஒரு ட்ரே, அப்புறம் வந்து சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி ஏனங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு சொம்புலேருந்து எல்லாமே பஞ்சாத்திர உத்தணிலேருந்து எல்லாமே வந்து வந்திருக்கு. இது அப்படி ஃபுல் காம்போசிட் கிடைக்குது. ஜெர்மன் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில்வர் மாதிரி தான் இருக்கும். நமக்கு அந்த கலர் வந்து பேச்சு அப்படின்னா வந்து நம்ம பாலிஷ் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ் ஒர்த்து அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ஒர்த்து தான். இப்போதைக்கு உள்ள நிலைமைக்கு வந்து சில்வர் வந்து நிறைய வாங்கவே முடியாது. ஸோ சில்வர் பொருள் பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜெர்மன் சில்வர் வந்து இப்போ நிறையவே ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க குயிக்காக வந்து அந்த ப்ராடக்டை பார்த்துட்டு வந்துடலாம். சூப்பராக வந்து பேக் பண்ணி எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அருமையான குத்து விளக்கோடு சேர்த்து அந்த பூஜா திங்ஸ் எல்லாம் வந்துருந்தது. ஒரு மிகப்பெரிய ட்ரே, அப்புறம் சொம்பு, பஞ்சாத்திர உத்தனி, நான் சொன்ன மாதிரி சூப்பரான ஐட்டங்கள்லாம் எனக்கு கிடச்சிது. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இதை வந்து நம்ம வாஷபிள் தான், வாஷ் பண்ணிக்கலாம், பாலிஷும் பண்ணிக்க முடியும். இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த பலகை மாதிரி வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. அந்த விளக்கு வைக்கிறது சுவாமி விளக்குக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் செட்டு வருதுங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ், நம்ம ஜெர்மன் சில்வர் வந்து ப்ராடக்ட் வந்து 100 ருபீஸ்லேருந்து ஆரம்பிச்சு 10,000-15,000 வரைக்கும் வந்து போயிட்டே இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்ம என்ன பொருள் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இதில் வந்து ஆன்டிக் ஃபினிஷுமே நிறையா வருது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஜெர்மன் சில்வர் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் ப்ளேஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி ஜெர்மன் சில்வர் ப்ராடக்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட்டி கோயிலுக்கு வந்து போகிற மாதிரி பர்சனல் ஒர்க்காக நான் வெளில போகும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் வந்து சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தேன். அந்த கோயிலை பற்றி குயிக்காக நம்ம வந்து அப்டேட் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஒர்க்காக போகும்போது சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போனேங்க. எப்போதுமே வந்து சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போனாக்க அந்த பக்கத்தில் இருக்கிற ஹைகிரிவர் கோயிலுக்கும் போகிறது வழக்கம். ஆனால் இந்த வாட்டி சிங்கப்பெருமாள் கோயில் மட்டும்தான் போக முடிஞ்சது. சிங்கப்பெருமாள் கோயில் பார்த்திங்கன்னா பாடலாத்திரி பெற்ற ஸ்தலம் இல்லையா. ஸோ நரசிம்மர் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கோப கண்களோட ஒரு மலையில் வீற்று இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்துக்கு வந்து இது மாதிரி ஒரு பெயர் வந்து பெற்றிருக்கு. இது பெருமாள் வழிபாடுக்கு சிறந்த ஸ்தலம். ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் ஜெயந்தி விழா, அதுக்கப்புறம் வைகாசி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்துக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து 10 நாளைக்கு வந்து மிகப்பெரிய வந்து உற்சவமாக இந்த கோயிலில் வந்து கொண்டாடுறாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இல்லாமல் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோவிலில் இருக்கிற பெருமாளை வந்து வழிபட்டாக்க எல்லா கஷ்டங்கள் குறைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து எப்படி வந்து லட்டு வந்து பிரசாதம் ரொம்ப ஃபேமஸோ இந்த கோவிலில் தோசை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த தோசையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்க மிளகு தோசை வந்து கொடுக்குறாங்க. இந்த டேஸ்ட் வந்து இந்த கோவிலில் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. வந்து எப்படி வந்து திருப்பதி ஸ்ரீரங்கத்தில் வந்து லெமன் ரைஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் பிரசாதமாக வந்து கடவுள் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறாங்களோ இந்த கோயிலில் தோசையை நைவேத்தியமாக பண்ணுறாங்க. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலில் கிரிவலம் வந்தாக்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. செய்த பாவங்கள் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் கண்ட வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை ஃப்ரம் ஹாசினி.